ராகுல்காந்தி தனது எம்பி பதவியை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றாலும் சட்டத்தின் பார்வையில் ராகுல்காந்தி இன்னும் குற்றவாளிதான் என்று புர்னேஷ் மோடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை பாஜக எம்பியுமான மகேஷ் ஜெத்மலானி தெரிவித்தார். பீகார் மாநில அரசின் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த மனுவை வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, எஸ் வி என் பஹாட்டி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. தொழிலதிபர்களின் கடன் தள்ளுபடி விஷயத்தில் தங்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். மணிப்பூர் வன்முறை நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி ஆம் ஆத்மி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் இருவரும் நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களாவர். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் இஸ்தான் கட்வி தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்க எதையுமே செய்யவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். பாஜக தொண்டர்களிடையே காணொலியில் உரையாற்றிய அவர், நாடு விடுதலை பெற்று 40 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பஞ்சாயத்து ராஜ் முறையை நடைமுறைப்படுத்துவதன் இன்றியமையாமையை காங்கிரஸ் கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தனிநபர் தரவுகள் பாதுகாப்பு மசோதாவுக்கு மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வன்முறை விவகாரம் தொடர்பாக மக்களவை நடவடிக்கைகளில் ராகுல் காந்தி மீண்டும் பங்கேற்றது மகிழ்ச்சியை தருவதாக INDIA கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை உரிய நேரத்தில் ரத்து செய்து அவருக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கியதை வரவேற்பதாக கூறியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ராகுல் காந்தி பங்கேற்பது மகிழ்ச்சி தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் ராகுல் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஜனநாயக மற்றும் நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை அதிகரித்து உள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். வயநாடு தொகுதி எம்பி பதவியை மீண்டும் பெற்ற ராகுல் காந்திக்கு சமாஜ்வாதி கட்சி எம்பியும் அகிலேஷ் யாதவின் மனைவியுமான டிம்பிள் யாதவ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மணிப்பூர் பாலியல் வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ குழுவில் வேறு மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மணிப்பூர் விவகாரத்தை மத்திய அரசு மிகுந்த அக்கறையுடன் கையாண்டு வருவதாக அட்டார்னி ஜெனரல் ஆர். வெங்கடரமணி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் 144 தடை உத்தரவை நீக்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கலவரத்திற்கு பின் இயல்பு நிலை திரும்பியதை அடுத்து 144 தடை உத்தரவை நீக்கி மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார். 1000 பேருந்துகளை தமிழக அரசு கொள்முதல் செய்வதில் ஒற்றை ஒப்பந்த புள்ளியை ஏற்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், ஒற்றை ஒப்பந்த புள்ளிகளை ஆய்வு செய்யக்கூடாது என்ற மரபுக்கு மாறாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் விலைப்புள்ளிகளை தமிழக அரசின் சாலை போக்குவரத்து நிறுவனம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். தில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து கைத்தறி நெசவாளர்களின் உற்பத்தி காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். உள்நாட்டு ஜவுளி மற்றும் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி இத்தொழிலை மக்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து விசாரணை நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ விவகாரம் விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே நாளில் 17 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவது எப்போது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். எல்லை தாண்டி இலங்கை திருகோணமலை கடல் பகுதியில் மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது.
ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. அமெரிக்காவில் பனிப்பாறை அணையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆற்றங்கரையோரம் இருந்த வீடு அடித்து செல்லப்பட்டது. ஆற்றின் குறுக்கே பனிப்பாறை உருவாகும் போது நீரின் ஓட்டம் தடைப்பட்டு பனிப்பாறை அணைகள் உருவாகின்றன. ஆற்று நீரின் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் பனிப்பாறை முற்றிலுமாக உடைந்து வெள்ளம் ஏற்பட்டது. தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெருவில் வழக்கத்திற்கு மாறாக நிலவி வரக்கூடிய கடும் வறட்சியால் அந்த நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான லாமா விலங்குகள் தீவனம் கிடைக்காமல் உயிரிழக்க தொடங்கியுள்ளன. பெரு என்றாலே பெருமழை, பெருவெள்ளம் மட்டுமே அடையாளமாக இருந்து வரும் நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா 5-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை அதிரடியாக வீழ்த்தியது. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் தென்கொரியா, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் மலேசியா, ஜப்பான், சீனா ஆகிய 6 பங்கேற்றுள்ளன. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய மகளிர் அணிக்கு மாநிலங்களவையில் அவைத்தலைவர் ஜக்தீப் தன்கர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். அரியானா மாநிலம் ஃபரிதாபாத் சுரஜ்குண்டில் பாஜகவின் மண்டல அளவிலான பஞ்சாயத்து ராஜ் ஆலோசனை மாநாடு 2 நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தொடங்கி வைத்து உரையாற்றினார். மாநாட்டில் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் 18,000 கிராமங்களுக்கு மின்சாரம் சென்று சேரவில்லை எனவும், 16 கிராமப்புற மையங்களை காங்கிரஸ் மற்றும் அதன் ஒத்த எண்ணங்கள் கொண்ட கட்சிகளால் ஊழலால் சிதைத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அரியானா மாநில பாஜகவின் பஞ்சாயத்து ராஜ் ஆலோசனை மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார். பூடான் அசாம் இடையே ரயில்பாதை இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டம் பூடானின் சுற்றுலா வளர்ச்சிக்கும் அசாமின் வளர்ச்சிக்கும் வரப்பிரசாதமாக அமையும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் மியான்மர் எல்லையில் சவாலான சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 5 நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அண்ணா சாலை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் இருந்து கருணாநிதி நினைவிடம் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதை உயரத்தை குறைக்கும் முதற்கட்ட பணி வெற்றி பெற்றுள்ளது. விண்கலம் நிலவின் அருகே சுற்றி வரும் வீடியோவையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான 6 பதிலளிக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று மணிப்பூர் DGP ராஜீவ் சிங் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ஞானவாபி மசூதியில் இன்று 4 இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்தினர். இதையொட்டி அப்பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. பாகிஸ்தானின் ஆளில்லா உளவு பார்க்கும் ட்ரோன் கேமராவை பஞ்சாப் மாநிலம் தரன்தாரன் மாவட்டத்தின் ரஜோகே கிராமத்தில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 5,304 கனஅடியும், கபினி அணையிலிருந்து 5,000 கனஅடியும் சேர்த்து காவிரி ஆற்றில் 10,304 கனஅடி வீதம் உபநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பயணிகள் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதி வழியாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சிலர் இன்று அதிகாலை ஊடுருவ முயன்றனர். இராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் 3 மேல் பெண்கள் கல்வி கற்க தடை விதித்து தாலிபான் அரசு உத்தரவிட்டுள்ளது. அழகு நிலையங்கள், பூங்காக்கள், உடற்பயிற்சி மையங்கள் ஆகியவற்றுக்கு செல்ல பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிறுமிகளுக்கும் கல்வி மறுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக பேட் கமின்ஸ் தலைமையில் 18 கொண்ட அணியை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அக்டோபர் 6 முதல் நவம்பர் 19 இந்தியாவில் நடைபெற உள்ளன.
சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் 7வது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் மலேசியாவை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் ஒன்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 21-9, 21-23, 22-20 என்ற செட் கணக்கில் இந்திய வீரர் பினராயை சீன வீரர் வெங் தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மேற்கிந்திய அணிகளுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 2 வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-0 என்ற புள்ளி கணக்கில் வெஸ்ட் இண்டீஸ் முன்னிலையில் உள்ளது.